அகிலம் உறவுகளுக்கு வணக்கம். அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் அறிவித்த தேர்தல் திகதி முற்றாக மறுக்கும் தேர்தல் ஆணையம். தமிழர் பகுதிக்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில். கிளிநொச்சி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பரபரப்பு சம்பவம், திடீரென தீப்பற்றிய பைக். அதிபர் தேர்தலில் விஜயதாச களமிறங்குவது உறுதி. நிரந்தர நியமனம் பெறப்போகும் சில அரச ஊழியர்கள். இசை நிகழ்ச்சியில் பயங்கரம், மனைவியுடன் நடனமாடிய இளைஞன் கணவனின் கொடூர செயல். யாழ்ப்பாணத்தில் மைதானத்துக்குள் புகுந்து வன்முறை கும்பல் அரங்கேறிய கொடூரம். வேக கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி, 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. மேல் மாகாணத்தில் அதிகரித்த டெங்கு நோய், சுகாதார அமைச்சு தகவல். இலங்கை பொருளாதாரம் தொடர்பில் மகிழ்ச்சி தகவலை வெளியிட்ட உலக வங்கி. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் அக்டோபர் 5 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ வெளியிட்ட அறிவிப்பை தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்க முற்றாக மறுத்துள்ளார். தேர்தல் அட்டவணையை தயாரிக்க அமைச்சரவைக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ அதிகாரம் இல்லை என வலியுறுத்திய ரத்நாயக்கா, ஜூலை 17 முதல் தேர்தல் திகதியை தீர்மானிக்க ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் சுயாதீனமாக கூடுவார்கள் என்று குறிப்பிட்டார். அமைச்சரவை அல்லது ஜனாதிபதி உட்பட எந்தவொரு வெளி நிறுவனத்திடமிருந்தும் அனுமதி பெறாமல் நாங்கள் திகதியை பகிரங்கமாக அறிவிப்போம். செப்டம்பர் 17 பின்னரே தேர்தல் நடைமுறைகளை ஆரம்பிக்க முடியும் என்றும், அதனைத் தொடர்ந்து 4 முதல் 6 வரையான தயாரிப்பு காலம் கட்டாயமாக இருக்க வேண்டுமெனவும் விளக்கினார். தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் 17 தொடக்கம் 21 வேட்புமனு தாக்கல் திகதி நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதன்படி மன்னாரில் பல்வேறு நிகழ்வுகளில் ஜனாதிபதி ரணில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிலையில் காலை 10 மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மன்னார் ஆயர் இல்லத்தில் இன்று குறித்த சந்திப்பு நடைபெற்றதுடன் அவருடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட ஜனாதிபதி மன்னார் ஆயரிடம் ஆசி பெற்றார். இதேவேளை நாட்டில் 20 லட்சம் காணி உறுதிகளை வழங்குவதற்கான உரிமைய தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் மன்னாருக்கு 5000 காணி உறுதிகள் வழங்கப்படவுள்ள நிலையில் அவற்றில் 442 உறுதிகள் தற்போதும் வழங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணிலின் மன்னார் விஜயத்தையொட்டி மாவட்டத்தின் பல பாகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது திடீரென மோட்டார் சைக்கிளில் தீப்பற்றியுள்ளது. இதனை அறிந்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் பைக்கை விட்டுவிட்டு பதறியடித்து ஓடியுள்ளார். இதன்போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் விரைந்து செயற்பட்டு குறித்த தீயை அணைத்துள்ளனர். இதனால் பெரும் சேதம் தடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றத்தினூடாக தீர்வு கிடைக்காவிடின் புதிய கூட்டணியின் கீழ் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்சவை களமிறக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக நீதிமன்றில் வழக்குகளை முன்வைத்து தடைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் தலைவராக நியமிக்கும் முயற்சியை கைவிடப் போவதில்லை என கட்சியின் சிரேஷ்ட பிரதி தலைவர் பேராசிரியர் ரோஹண லக்ஷ்மண் பியதாச தெரிவித்துள்ளார். அது முடியாத பட்சத்தில் விஜயதாச ராஜபக்ச புதிய கூட்டணியுடன் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் பணிபுரியும் அனைத்து தரப்பு ஊழியர்களையும் நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான உறுதிப்படுத்தல்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டிலுள்ள தேசிய பாடசாலைகளுக்கு 2500 புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை 3 வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கழுத்துறை பகுதியில் இசை நிகழ்ச்சியின் போது இளைஞர் ஒருவர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடங்கொட ஜன் உதான கிராமத்தைச் சேர்ந்த 20 மெனுர நிம்தர வணிகசேகர் என்ற இளைஞனை கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது,
கொலையை செய்த சந்தேக நபர் மனைவியை விட்டு சில நாட்களுக்கு முன்பு பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கழுத்துறை கமகோட பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிட குறித்த நபரின் மனைவி வந்ததாகவும் அங்கு அவருடன் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவருடன் நடனமாடியதாகவும் தெரிய வருகின்றது. இதைக் கண்ட சந்தேக நபர் கூறிய ஆயுதத்தால் நடனமாடிக்கொண்டிருந்த இளைஞனின் கழுத்தை அறுத்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கழுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் மைதானத்துக்குள் அத்துமீறி புகுந்த வன்முறை கும்பல் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டி நடைபெறவிருந்த மைதானத்துக்குள் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் மீசாலை பகுதியைச் சேர்ந்த 25 வயதான இளைஞரை வாள்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட 12 பேரை கொண்ட வன்முறை கும்பலில் 4 பேரை ஊர் மக்கள் மடக்கி பிடித்து நையப்புடைத்து மின்கம்பங்களில் கட்டி வைத்துள்ளனர். பின்னர் கொடிகாமம் போலீசார் தாக்குதலாளிகளை ஊர் மக்களிடமிருந்து மீட்டு கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொடிகாமம் பகுதியில் உள்ள விளையாட்டுக் கழகம் ஒன்றினால் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி ஒன்று நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதன் இறுதிப் போட்டி நேற்று நடைபெறவிருந்தது. அதற்கான ஏற்பாடுகளை கழக உறுப்பினர்கள் தமது மைதானத்தில் செய்து கொண்டிருந்த வேளை 12 பேர் கொண்ட வன்முறை கும்பல் ஒன்றும் மைதானத்துக்குள் கூறிய ஆயுதங்களுடன் நுழைந்து போட்டி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டது. அதன்போது இளைஞர் ஒருவன் படுகாயமடைந்த நிலையில் ஊரவர்கள் ஒன்று திரண்டு தாக்குதலாளிகளை மடக்கி பிடிக்க முயன்றபோது அனைவரும் தப்பியோடியுள்ளனர். அவர்களை துரத்தி சென்று 4 பேரை மடக்கி பிடித்து நையப்படைந்த பின்னர் மின்கம்பங்களில் கட்டி வைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அறிந்த கொடிகாமம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மின்கம்பங்களில் கட்டி வைக்கப்பட்டுள்ள 4 பேரை மீட்டு அவர்களை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். ஹட்டனூரலியா பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் கொட்டகலை வைத்தியசாலைக்கு அருகாமையில் இன்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் அதில் பயணித்த 4 பேர் காயமடைந்த நிலையில் கொட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் ஜனவரி மாதத்தில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் 26,294 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அவர்களின் பெரும்பாலானவர்கள் மேல்மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல்மாகாணத்தில் மாத்திரம் 9,675 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டெங்கு நோயினால் இவரிடம் 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை இந்த ஆண்டில் முன்வைத்த 2.2% மிதமான பொருளாதார விரிவாக்கமானது மீட்சிக்கான அறிகுறிகளை காட்டியுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது கடந்த ஜனவரியிலிருந்து அவதானத்துக்கு உட்படுத்தப்பட்டது. ஜனவரி 2.2% என்ற மிதமான பொருளாதார விரிவாக்கமானது 0.5% அதிகரித்து நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுலா மற்றும் பணம் அனுப்புவதில் படிப்படியாக மீண்டு வருவதே இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.